Hello friends, welcome to our casual with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து SSC ல ரிலீஸ் ஆன 20,000 வேகன்சிக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுறோம். அது வந்து என்னாச்சு ரிஜெக்ட் ஆச்சா இல்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், லொகேஷன் எங்க, டைமிங் என்ன அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், SSC ல இருந்து பாத்தீங்கன்னா 20,000 வேகன்சிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பாருங்கள், நீங்களே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், 20,000 வேகன்சி SSC ல மாபெரும் வேகன்சி. இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனல்லே வந்து வீடியோவும் வந்து போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து இப்போ அப்ளைவும் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த 20,000 வேகன்சிக்கான எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு, முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது இன்னும் ஆல் டிக்கெட் வந்து வரல, இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கே வந்து எக்ஸாமினேஷன், என்ன டைமிங் எல்லாமே தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 5 டேஸ் முன்னாடி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு எல்லா ரெடி வந்து பண்ணிக்கலாம். எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, மொபைல்லே போயிட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் SSC அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, இதில் போயிட்டு ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, ஆன்சர் கீ அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை அட்மிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய ரீஜியன்ஸ் வந்து இருக்கும். ரைட் சைடில் கிளிக் பண்ணி நம்மளாம் சவுத்தன் ரீஜியனில் இருக்கோம் இல்லைங்களா, சவுத்தன் ரீஜியனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த 20,000 வந்து அப்ளை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன், அதுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து 20,000 வேகன்சி. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா நவ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ரிஜெக்ட் ஆகியிருக்கான்றதை இப்போவே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இன்னொரு கண்டிஷனும் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க இல்லையா, அது வந்து மேபி ரிஜெக்ட் ஆகிறது, அதனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு டென்டேட்டிவான தற்காலிகமாக வந்து உங்களது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணணும், அதாவது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும் அது. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன். நவ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் அப்படின்ட்டு வந்து இருக்குது. சப்போஸ் உங்களது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, உங்களது வந்து எதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ திரும்பவும் பேக் போய் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா நவ் இயர் ரோல் நம்பர், எக்ஸாம் டேட்லாம் சொன்னீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிலனா மெயிலில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு மெயிலெலாம் வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓல்டு, நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அப்போ வந்து அதில் வந்து போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி போயிட்டு நான் வந்து திரும்பவும் அதே மாதிரி வந்து கொடுக்குறேன். இதில் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், எனக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துடுச்சு, ஷிஃப்ட் வந்துடுச்சு, டைமிங் வந்துடுச்சு, டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு, பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எனக்கு கிடச்சிச்சு இது மூலமாக. இப்போ நான் வந்து முன்னாடியே வந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். டைமிங்கும் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, எப்போ வந்து எக்ஸாமு, எங்கள் லொக்கேஷனு, என்னத்துக்கு அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம அட்மிட் கார்டு வந்த உடனே நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு வீடியோ போகிறேன், எப்படி வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது அப்படின்றத வந்து, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி நான் நிறைய SSC எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தெரியப்படுத்துங்க, ஏன்னா இந்த 20,000 வேகன்சிக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்